அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு நாம வந்து உறவு துறவு உறவு துறவு எது எங்கு சரியானது அதை எப்படி நாம பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதா இருக்கோம். நீங்க இத பத்தி என்ன மாதிரியான கருத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்தை தெரிவிச்சீங்கன்னா நாம ஒரு யாராவது உங்களுடைய கருத்துக்கள் ஒப்பீனியன் சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு பிறகு நாம வந்து டிஸ்கஷனுக்கு போகலான்னு பார்க்குறேன். அதனால யார் வந்து இந்த உறவு துறவு எது எங்கு சரியானது அப்படிங்கிறதுல உங்க கருத்துக்களை பதிவிட விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை இங்க சொல்லுபடி அன்போடு அழைக்கின்றேன். அதனால ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து நமக்குள்ள ஒரு ஓபன் டிஸ்கஷன், யார் வேணாலும் சொல்லலாம், ஃப்ரீ அப்ரோச்சா நீ கொஞ்சம் பேசுங்க. சரியானது ஐயா அது எனக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல இருந்து சொல்கிறேன், சும்மா ஒரு ட்ரை தான் சொல்கிறேங்க ஐயா. ஆ இது அகத்தளவில் வந்து இது டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், புறத்தளவில் வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுதுங்க. சரி நல்லது. ஆ நம்ம அப்போ எண்ணத்தோட வந்து வந்து அந்த அளவுக்கு டிட்டாச்சாக இருக்கணும், எது தேவையோ அது வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. இன்னொன்று எதுலயுமே அட்டாச்மெண்டா இருக்க வேண்டாங்கிறது ஒரு கருத்தா மாதிரி தோணுது. அவ்வளவுதான். சரி வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினீங்க கொஞ்சம் சொல்லுங்க. வேற யாராவது இது சம்பந்தமான கருத்து நீங்க சொல்ல விரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்க கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க. உறவுனா என்ன, துறவுனா என்ன, எது எங்க எப்படி சரியானதா இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா வந்துட்டாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா. அகத்துல மனதுல ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற புரிதல் வந்து துறவுயா. சரி அதே போன்று மற்ற நட்பு உறவுகளை வந்து பேணி அவர்களுக்கு தேவையானதை நம்ம வந்து அக புறத்துல செய்யறத வந்து உறவு. உறவை வந்து அகத்துல போட்டு நம்ம வந்து சிக்கல் பண்ணிக்க போறது. அகத்துல வந்து எதுவும் செய்ய முடியாது, எதா இருந்தாலும் அதை அப்படியே ஃப்ளோவா வருது துறவு. விடுதலை துறவு எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா கருத்து? குடும்பத்தை துறந்து அன்ன ஆகாரம் இல்லாமல் காட்டுக்கு போய் கடுந்தவம் செஞ்சு உற்றார் உறவினர் பெண்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் துறந்து போய் தவம் செஞ்சு இருக்கிறது பேர் தான் துறவு. எல்லாத்தையும் விட்டுட்டு போறது துறவு. அது அந்த காலத்துல எப்படி பண்ணாங்கன்னா அது சாதாரணமா வந்துடல. இப்ப நம்மளுக்கு எப்படி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஏற்பட்டது. அங்க போய் காட்டுல உட்காந்துக்கிட்டு நேரம் என் மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ, குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோங்கிற எண்ணங்களும் வந்தது.
அந்த மாதிரி தடங்கள்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கு. அதையும் மீறி அவங்க வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் கிடையாது, குறைஞ்சது 10-12 வருஷம் தவம் இருந்திருக்காங்க. அதுக்கு பழக்கம் ஆயிக்கிறாங்க. அந்த பசிக்கும் அந்த உணவு இல்லாம இருக்கிறதுக்கும் அந்த மனசை வந்து ஒரு கோணத்துல செயல்படுத்துறதுக்கும் அந்த தவ வாழ்க்கைக்கு அவங்கள பழகப்படுத்திக்கிறாங்க. அப்புறம்தான் வந்து இதெல்லாம் விட்டு போயிடுது தானா. ஆரம்பத்துல நம்மளுக்குதான் நம்மளுக்கு மாதிரி அவங்களுக்கு எண்ணங்கள்லாம் மன சலனங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்ப துறவுங்கிறது உண்மையான வாழ்க்கை, சரியான அவங்க வந்து உலகத்துக்கே செய்யணும் அப்படின்னு நினைச்சது. இப்போ வரவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளால அது மாதிரி கடுந்தவன் இருக்க முடியாததுனால அது பொய்யன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாம்பளும் அந்த 12 வருஷம் அந்த மாதிரி காட்டுல போய் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு உலகத்துக்காக நம்ம இருக்கும்போது அது உண்மையான துறவாதான் இருக்கும். நம்மளால அவ்வளவு இருக்க முடியாத அவ்வளவு வந்து அந்த சிரத்தை எடுக்க முடியாததுனால கொஞ்ச நாள் பண்ணிட்டு அத விட்டுறோம். அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம், இதெல்லாம் துறவு கிடையாது, நம்மளா கற்பனைக்கு ஏதோ ஒண்ணு அந்த துறவை கொச்சப்படுத்துற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஆனா துறவு வாழ்க்கை மிக ஒரு அற்புதமான வாழ்க்கை. அது ஆரம்ப கட்டத்துல இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதுல வந்து முக்கியமா அவங்க துறவு போறதோட ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி இந்த ஞானம் அதெல்லாம் ஒரு பக்குவப்பட்ட நிலையா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் அவங்க போகும்போதுதான், இப்ப நேத்து கூட நம்ம இதுல பார்த்த மாதிரி அந்த சன்னதங்கள்லாம் உங்க கையில வந்து கைரேகையே மாறுது. அந்த தவம் இருக்கும்போது, லாங் டைம்ல இருக்கும்போது அவங்களுடைய கைரேகை மாறுது. அப்படி மாறும்போது அதுதான் சன்னதங்கள்லாம் பெறாங்க. அந்த சன்னதங்களை தான் வந்து அம்பு, சூலாயுதம், இப்ப முருகனுக்கு பாத்தீங்கன்னா வேலு, இதெல்லாம் சன்னதமா பெறாங்க. அப்ப அந்த ஒரு ஒவ்வொரு தவ வாழ்க்கையோட அந்த ஸ்டேஜ் வர வர அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வருது. அப்ப அந்த சன்னதங்கள் பெறாங்க. இப்ப வந்து கிருஷ்ண பகவான் வந்து சங்கு சக்கரம், சிவன் வந்து சூலாயுதம் உடுக்கை, இந்த மாதிரி ஒன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சன்னதம் பெறாங்க. அது வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து நீங்க ரெண்டாவது டீடைலா நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. உறவு துறவுனா என்னன்னு ஷார்ட்டா சொல்றீங்கன்னா அதான் அது எனக்கு என்ன பொறுத்தவரையில இப்ப அந்த மாதிரி எல்லாம் இது வந்து அந்த துறவோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான். அதுல இதுல எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது. துறவுங்கிற வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. சரிங்க சரி அப்படின்னு நான் முடிக்கிறேங்க. நன்றி. நன்றி. வேற யாராவது கருத்து சொல்ல வரும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நம்ம போறோம் போலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். அகத்தில் துறவு, புறச்செயல் புறத்தில் உறவு, இதுதான் சரியான அணுகுமுறை. சரிங்க சார், நன்றி ஐயா. ஆ வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். சரி ஐயா, இப்போ நம்ம கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்ல விரும்புகிறேன் சார். சொல்லுங்க மாரி சார், சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க. ஐயா வணக்கம். சாரி ஐயா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சொல்லுங்க. ஐயா இந்த துறவு இதுங்களை பத்தி ஒரு உதாரணத்தோட சொல்ல போனதுல பாக்கல. இப்போ எங்க அப்பா இருக்காரு அப்படின்னா, இப்போ அவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், பாசம் வச்சிருக்கிறேன். இந்த அன்பையும் பாசத்தையும் வந்து நான் செயல் வடிவத்துல வந்து எல்லாத்தையுமே நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், குழந்தைங்க இவங்களை எல்லாத்தையும் மனசுல சுமந்துக்கிட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற அந்த கற்பனையில இல்லாம இயல்பு வாழ்க்கையில. ஜெகதீஸ்வரன் வந்திருக்காங்க ஐயா, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது. இப்பதாங்க ஒரு மாசமா தான் எனக்கு டச். எனக்கு என்னுடைய புரிதல் என்ன வந்து,
நம்ம எதையுமே துறக்கிறதுக்கு வரலங்க. நம்ம வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிச்சு சந்தோஷமா விடுதலையோட வாழதான் வந்திருக்கோம். நம்ம நம்ம வந்து துறக்கிறதுன்றது வந்து நமக்கு தேவை. ஆக்சுவல் நம்ம இன்னொரு ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, அகத்தை வந்து இப்படி இருக்கணும், புறத்தே அகத்தை துறவா இருக்கணும், புறத்தே உறவா இருக்கணும் சொன்னாங்க பாத்தீங்களா. அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. என்ன துறவுன்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம முனிவர்கள் மகான்கள் எல்லாம் குடும்பத்தோடு தான் இருந்திருக்காங்க. அகத்தியர் குடும்பம் எல்லாம் எல்லா மகான்களும் 15 சித்தர்களும் முக்காலசி பேர் குடும்பத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து துறவுன்றது நம்மள வந்து வேற மாதிரி ஒரு இப்படி இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதனால ஒரு அப்படின்னு ஒரு கோட்பாட்டுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்க வைக்கிற மாதிரியும் ஒன்னும் எனக்கு தோணுது. ஆனா என்ன, நம்ம வந்து சந்தோஷமா வாழ வந்திருக்கோம். இறைவனோட அற்புதமான படைப்பு நம்ம எல்லா எல்லா எல்லாத்தையும் விட்டு நம்ம சிரிக்க சிரிக்க தெரிஞ்ச மிருகம் நம்ம தான். அதே மாதிரி வாய் விட்டு சிரிக்கக்கூடிய மிருகம் நம்ம தான். எல்லாம் அவ்வளவு அறிவு வந்து நமக்கு சந்தோஷமா வாழதான் கொடுத்துருக்கு. தவிர என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே துறக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நமக்கு கசப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் நினைக்கிறேங்க. எப்படின்னு தெரியலங்க. சரிங்க சரிங்க, நன்றி. அம்மா இந்திரா அம்மா நீங்க கொஞ்சம் பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நார்மலா வந்து நம்ம மனசுல வர எண்ணங்கள்ல வந்து நம்ம வந்து டிட்டாச்சா இருக்கணும் ஐயா. அப்புறம் நம்ம புற வாழ்க்கையில வந்து செயல்கள்ல வந்து அட்டாச்சா இருக்கணும் ஐயா. அப்பதான் வந்து ரெண்டும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் நம்மளால. புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. சரி ஐயா, இப்ப நாம வந்து இத பத்திய கருத்துக்களை நாம சிந்திக்கிருக்கிறோம். உறவு துறவு எது எங்கு சரியானது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். நாம வந்து கொஞ்சம் பகவத்தையா புரிதல் ஞானம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்பதான் தெரியும். பொதுவா நானும் நண்பர் ஜியோமணியும் எங்களுடைய 16வது வயசுலயே வந்து இந்த தேடுதல் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடவுள்னா என்ன, ஏதோ மொத்தமா இறைத்தன்மைனா என்ன அப்படிங்கிறதுல ஏதோ ஒண்ணு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தொலைவ ஆரம்பிச்சோம். தொலைவ ஆரம்பிச்சு ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஓடுது, ஒரு பக்கம் ஆன்மீகம் ஓடுது, ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல ஒரு ஆன்மீக அமைப்புல ஓரளவுக்கு முழுமையான பயிற்சிகள்லாம் பெற்றுட்டு அடுத்தது வெவ்வேறு ஆன்மீக அமைப்புகள்ல என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இப்படி போயிட்டு இருக்கும் போதே மனசுல வந்து தாங்க முடியாத பிரச்சனைகள், ஒரு இதை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு நானும் ஜெயமணியும் எல்லாம் இந்த சேர்த்து என்ன முடிவு பண்ணோம், முடிவு பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் பூரா வந்து இது இப்படிதான் இருக்கும். தொழிலேயாகட்டும் ஃபேமிலியிலேயாகட்டும் எங்க பார்த்தாலும் டென்ஷன், ஏதோ ஒரு பாதிப்பு பிரச்சனைகள் இதுல வந்து ஓயவே ஓயாது. இது எப்படிதான் இருக்கும், இதுதான் வந்து இல்லறம், குடும்பம்னா இப்படிதான், சிக்கலும் பிணக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது. நாம என்ன பண்ணலாம்னா, இதுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சோண்டு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு செட் பண்ணிட்டு நாம வந்து அமைதியா எங்கேயாவது ஒரு அவுட்டர்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு காடு மாதிரி இருக்கிற பகுதியில் ஒரு சின்ன இடம் வாங்கிட்டு ஒரு அமைதியாக செட்டில் ஆகி நல்ல ஆழ்ந்த தவத்தில் முழுகி முழுகி போய் அந்த இறைநிலையோடையே நம்ம ஒன்றுபட்டு ஒரு சுகமான வாழ்க்கையை வாழணும், அந்த பரம்பளோடு நம்மளை ஐக்கியப்படுத்தி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக பகவத்தையாவை சந்திப்பதற்கு முன்பு இருந்த ஒரு முடிவாக இருந்துச்சு. இது இப்படிதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்ன இருக்கிற ஆன்மீக அமைப்புகளையும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, புத்தர் காலத்துல இருந்து புத்தரையே எடுத்துக்கணும்,
புத்தரே பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு கஷ்டமே தெரியாம வளர்த்துறாங்க. ஆனாலும் கூட அவர் அதை எல்லாத்தையும் துறந்துட்டு குடும்பத்தை விடுறாரு, அரச பதவி விடுறாரு. இதெல்லாம் தாண்டி ஞானம்னா என்ன, மனசுலுடைய மனசு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும், விடுதலைனா எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய லைஃபையே வந்து டிராவல் பண்ணி வெளியே போறாங்க. போய் எவ்வளோ தியானம், எவ்வளோ பயிற்சி முயற்சிகள் அத்தனையும் பாடுபட்டு ட்ரையோ ட்ரை தொடர்ந்து ட்ரை பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணி கூட எந்த கட்டத்துலயும் அவருக்கு அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டுதோ தவிர ஒரு முழுமையான விடை அவருக்கு கிடையில. எல்லா முயற்சிகளும் தோற்று போய் ஒரு கையேறு நிலையில தான் அவருக்குள்ள எந்த ஒரு ஆசைகளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இயங்குகிற ஒரு மனதை தனக்குள் இயங்கிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. பிறகுதான் அதுக்கு வந்து நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவருமே வந்து என்ன பண்றதுங்கிறது தெரியல, அதுக்காக தொலைவிதான் ஆன்மீகத்துக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு புறப்படுறாங்க. இவங்கெல்லாம் சாதாரணம் இல்லை, இப்படி வந்தவங்க எல்லாமே மிகப்பெரிய கடினமான முயற்சி பண்ணி தான் வெளியே வராங்க. நீங்க புத்தர் மட்டும் இல்லை, ரமணத்தினுடைய சின்ன வயசுல அவருக்கு வந்து சரியா ஒரு விவரம் தெரியாத வயசுலயே வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாரு. ஒரு மரண பயத்தை எதிர்கொண்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அதாவது மொத்தமா அவர் ஏதோ மைண்ட்ல ஃப்ரீ ஆயிட்டார், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது. அவர் அங்கிருந்து புறப்பட்டு எங்கேயோ ஊர் ஊரா சுத்தி எப்பயோ போய் திருவண்ணாமலையில போய் அந்த குகையில தவம் இருந்து இந்த குகையில தவம் இருந்து அங்க கல்லடிப்பட்டு இப்படி எத்தனையோ பாடுபட்டு என்னென்னமோ சிரமெல்லாம் பட்டு கடைசியா வந்து அவர் ஒரு கொஞ்சம் கோயிலுக்கு பக்கத்துல தூரமா தள்ளி ஒரு இடம் ஃபார்ம் பண்ணி அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தா கூட இப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் துறந்துட்டு இருந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயுமே வந்து ஒரு உறவுலாம் இருக்கு. பின்னாடி அவங்க அம்மா வந்து அவர் கூட இருக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட இறப்பு கூட அவர் பெருசா அழுத மாதிரி சொல்லப்படல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தை வேலை செய்யற ஒரு பொண்ணோட ஒரு அம்மாவுடைய மகள் சின்ன குழந்தை வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கு வந்து ரமணர் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறாராம். அப்ப அவர்கிட்ட கேக்குறான், என்ன சாமி நீங்க இப்படி அழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றான், நான் எங்க அழுகுறேன், அதுவாலாம் அழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அவங்க எல்லாத்தையும் விட்டாங்க நினைச்சாலும் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அந்த ஒரு உறவுங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருந்திருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறதுதான் இங்க இருக்கிற விஷயம். இது அவர் மட்டும் இல்ல, நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு இன்சிடென்ட் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப பட்டணத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், ஒரு எக்ஸ்போர்ட்டர். வாணிபம் செய்யறதுல அவருக்கு மிஞ்சி வேற ஆள் கிடையாது, அவ்வளவு வாணிபம் செஞ்சிருக்கிறார். அதாவது அவங்க கெப்பாசிட்டி சொல்றோம்னா, ராஜாவுக்கு மகனை எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய செல்வந்தம் தான் எடுத்து வைக்கணுமா, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா வாழ்ந்துருக்கிறாரு அந்த பட்டணத்தை. அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் இருந்தவருக்கு அவருக்கும் ஒரு மனக்குறை, என்னன்னா குழந்தை பாக்கியம். இப்ப ஏதோ ஒரு மனக்குறை வந்ததுன்னா தானே உங்களுக்கு கவலை சிக்கல்னு ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்றாங்க, அவருக்கு கனவுல ஏதோ சொன்ன மாதிரி ஒரு அந்தனருடைய மகனை எடுத்து வளர்த்துறாரு. பிறகு வந்து அவன் வாணிபத்துக்கு போறான். போயிட்டு இவருடைய எல்லா பணத்தையும் வந்து அவன் எடுத்து வரும்போது, வாணிபம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு வரட்டியும் உமியும் கொண்டு வரான். பார்த்துட்டு கூட வந்தவங்க சொல்றான், உங்க பையனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து ஒரு பையன் இருந்து கிடைச்சான், அவனும் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட வெக்ஸிங்கா இருக்கிறாரு. பார்த்து அந்த பையனை வந்தவொடனே இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் பெரிய இதா இல்லை, இதுதான் நீ வாங்கிட்டு வந்தியா அப்பா அப்படின்னு கேட்கறாரு. சரி பரவாயில்ல, எப்படி நல்லபடியா வந்து சேர்ந்து போய் சரி வீட்டில் போய் பாரு அம்மா பார்த்துட்டு இருப்பா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இவர் வந்து அந்த வரட்டி இந்த உமியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்னு எடுத்து கோவத்துல இதை தான் போய் இங்கிருந்து அங்கே வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி செவத்துல அடிக்கிறாரு. பார்த்தாக்கா அந்த வரட்டியில விலை உயர்ந்த ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த உமியில வந்து தங்க துகள்கள் கூட வந்து மிக்சிங் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இத்தனை காலம் சேர்த்து வச்ச சொத்தை அவன் வந்து ஒரே ட்ரிப்ல பல மடங்கா வருமானத்தை கொண்டு வந்து குவிச்சிட்டான். இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் தாழ முடியல, ஒரே இதுல இவ்வளவு பணம் கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்ம தெரியாம திட்டமே வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு.
போயிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க ஒரு பெட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டான்னு சொல்கிறாங்க. அதில் எழுதியிருக்குது, காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வெளிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வசனம் கேட்டவுடனே எதுவும் கூட வரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னோடனே டப்புன்னு அந்த நேரத்துலேயே வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கோவனை கட்டிட்டு அந்த இதுலேயே வந்து சுத்த ஆரம்பி போய் கிளம்பிடுறாரு. விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிடுறாரு. அப்படி போனவருக்கும் எல்லா பற்றியும் விட்டாதான் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி அவங்க அன்னைக்கு இருந்த வழிமுறை நடைமுறை அப்படித்தான் இருந்திருக்கும் போல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது அப்படி போனவருக்கும் வந்து அவங்க அம்மா மேலே வந்து இருக்கிற பாசம் வந்து உள்ள அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னுடைய கடைசி காலத்தில் நீ வந்து எனக்கு செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் இந்த ஊர் எல்லாம் தான் இருப்பேன், உன்னுடைய மறைவுக்கு பிறகுதான் நான் போகணும் வந்து கிட்டத்தட்ட 10 பாடல் வந்து அவங்க அம்மா இறப்பை பற்றி எழுதுகிறார். அத்தனையுமே அதாவது என்ன சொல்கிறேன்னா, என்ன திறந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்டாச்மெண்ட் உறவுங்கிறது இருந்து தான் இருக்குது. அதனால அவங்களுமே பல அதாவது எல்லாத்தையும் திறந்துட முடியாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற உண்மைங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி தான் ஆதிசங்கரர்னு நீங்கள் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு பெரிய மகான். அவருடைய வந்து சின்ன வயசுலேயும் அப்படி தான் வந்து அவர் வந்து துறவரத்துக்கு போகிறதுக்கு விடாதனால குளிக்கும்போது ஒரு முதலை பிடிக்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து துறவரத்துக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொன்னோடனே முதல்ல விட்ட மாதிரியும் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும். என்னுடைய பொருள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்னாவே எல்லாத்தையும் உறவுகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் திறந்துட்டு போகிற மாதிரி தான் நாம் கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இருக்குது. இதுவரையிலும் நீங்கள் பகவத்தையா இந்த அனுபவத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்கு முன்னே ஜென்ரலாக ஆன்மீகம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும் வாரியாக இப்படி தான் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது என்னென்னா, அதாவது எல்லாத்தையும் திறந்துட்டு முழு நேரமாக நாம் வந்து அந்த தீவிரமாக அதுவும் தவம் விசாரணைன்னு சொல்லி உள்ள எந்த அளவுக்கு நுணுகி நுணுகி போகிறோமோ அப்போ தான் நமக்கு அதுக்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலுமாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. இந்த அணுகுமுறையில் வேற எந்த சேஞ்சும் இல்லை. இது மாதிரி எத்தனையோ மௌன குரு சாமிகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆன்மீகத்தில் லிஸ்டில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் இப்படி பாடுபட்டு தான் இந்த ஞானம் என்லைட்டன்மெண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இதே மாதிரி தாங்க நீங்கள் சொல்லணும்னா, நம்ம ஐயாவும் கிட்டத்தட்ட இதே மெத்தட்ல தான் வராரு. இப்போ ராமர்னு ஒரு அவதாரம் இருக்கு, அவருடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எல்லா சக்திகளும் இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு சராசரி ஒரு அரசகுமாரன் என்னவோ அவனுடைய கடமைகள் என்னவோ அதை மீறாம ரூல்ஸ் மீறாம அவர் வந்து அவ்வளோ பக்காவா எல்லாமே நடந்துச்சு. அதை போல நம்ம பகவத்தையாங்கிறவர்கிட்ட எல்லா விதமான சக்திகளுமே இயற்கையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அவர் வந்து அதையெல்லாம் புறந்தள்ளி மிக 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 ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் எல்லா சூழ்நிலைகளையும் சந்திச்சு 1-2 வருஷம் இல்லைங்க 40 ஆண்டுகள் கடும் முயற்சி. இவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்டெப்பு கிடையாது. அதாவது ஐயா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஜேகேவை பார்க்கறதுக்கு 1 வருஷம் பூரா கிடைக்கிற பாக்கெட் மணி காசை சேர்த்திக்கிட்டு போய் ஜேகேவை பார்க்கறதுக்கு போகிறோம். போனாக இவங்க ஜேகேவை பார்க்கறதுக்கு அப்படியே அலைஞ்சி கிளைஞ்சி கஷ்டப்பட்டு போகலாம். அங்கே பக்கத்தில் வந்து செட்டில் கார்டு விளையாடிட்டு இருப்பாங்களாம். இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு கண்டுக்கு கூடாமல் இருப்பாங்களாம். ஏன்னா நாம் இங்கிருந்து இதுக்கு தொலைவி இப்படி வரோம், இங்கே பக்கத்தில் 2வது வீட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒன்று என்னான்னு கூட கண்டுக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு கூட அவருக்கு தோணுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரமெல்லாம் பார்த்தா எப்போல்லாம் நமக்கு 2-3 நாள் லீவ் கிடைக்குதோ ஐயாவுக்கு அவர் அவங்க நண்பர்கள் ஒரு டீம் பாபநாசம் இந்த மாதிரி எங்கெங்கே இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணி விசாரணை பண்ணி என்னங்கிறது இந்த சர்ச்சிங் இந்த ஞானம்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலையே தான் தங்களுடைய பெரும்பாலுமான பகுதியை வந்து அவங்க செலவிட்டுருக்குறாங்க. இப்படி செலவிட்டே இருக்கும்போது ஐயா என்ன நினச்சிருக்கிறாரு, ஒரு காலத்தில் இந்த பரவச உணர்வு ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்னு சொல்லுவாங்க,
அந்த ஃபீலிங் வந்து வந்துட்டாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள்னால வந்து நம்ம வந்து பாதிப்படைய மாட்டோம். பிரச்சனைகள் இருந்தா கூட நம்ம வந்து பாதிப்படையாத ஒரு மனநிலை இருக்கும். அப்ப என்ன பண்ணி அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இந்த பரவச நிலை வந்து எப்ப இருந்துச்சுன்னா நமக்கு பாதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தொடர்ந்து அந்த பரவச நிலையில நீடித்து நீடிப்பு இருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணும் போது என்ன ஆகுது ஒரு கட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பரவச உணர்வு நிரந்தரமாவே ஐயாவுக்கு செட் ஆயிடுச்சு. இப்ப நிரந்தரமா செட் ஆன வாட்டி தான் அதனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியுது. எப்படி நாக்கில் இனிப்பை போட்டா இனிப்பு தொடர்ந்து நிக்க கூடாது, இனிப்பு போயிட்டாதான் நம்ம நாக்கு ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது கசப்போந்தா எந்த டேஸ்ட்னாலும் தொடர்ந்து நிக்க கூடாது, அந்த போட்டது அடுத்த தன்மைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நிக்காம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒன்லியே ஸ்டாக் ஆகி நின்னாதான் பிரச்சனை. சொல்லுவாங்கல்ல, ஆறு ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு இவன் தான் ஒரு ஒரு சாக்கடைன்னு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிக்காம ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா பெரிய ஸ்மெல் இருக்காது. அது எங்கேயாவது தேக்கம் முட்டுருச்சுனா தான் நமக்கு வந்து ஸ்மெல் ஓவரா கிடைக்கும், அடிக்கும். அது மாதிரி இந்த ஃப்ளோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பரவச உணர்வுலயே ஃபுல்லா மூழ்கணுன்னு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே நம்மளால எவ்வளவு நேரம் இருக்க முடியும் சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த பரவச உணர்வு ஒரு அளவுக்கு மேல உடம்பால தாங்க முடியல, நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிப்படைய தொடங்கிடுச்சு. அப்பதான் வந்து அதனுடைய சிறப்பை பத்தி நினைச்சவர் அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது அப்பதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட வாட்டி ரொம்ப இதாகி அப்புறம் தான் அந்த பரவச உணர்வுல இருந்து விடுபடுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணி, பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண சூழ்நிலை கூட வந்து மற்றவங்களுக்கு சாதாரணமா இருக்கிற பிரச்சனை கூட அவருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான பயத்தை ஏற்படுத்துகிறதாலும் ரொம்ப இதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வந்து தான் கடைசியா ஃபைனலா முடிவுக்கு வர்றாங்க, நாம எதிர்கொள்றதை தவிர வேற ஒரு வழியும் நமக்கு உதவாது அப்படிங்கிற முடிவுக்கு யதார்த்தமா நம்ம நமக்கு ஏற்படுற உணர்வுகள் இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளிட்டு தான் ஆகணும், அதுக்கு வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு கடைசியா ஃபைனலா வராங்க. வந்த வாட்டி தான் தனக்குள்ள வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்டா தான் இது வராங்க, ஒரு சம்பவத்துல எந்த இதையும் ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து நிதர்சனமா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க, தனக்குள்ள ஒரு இயங்குற இயக்கத்தை கண்டுபிடிச்சிட்ட வாட்டி. அதுக்கப்புறம் வந்து அதுலயே கொஞ்ச நாள் பயணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 1 இயருக்கு மேல இருந்து தனக்கு என்ன நிகழ்ந்தது, இது எதாவது சேஞ்ச் ஆகுதா ஆகலையா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு இல்லைன்னுதான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை புஸ்தகம். இதெல்லாம் நான் என்னத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ பழஸ் வந்து பாத்தீங்கன்னா குற்றாலத்துல வந்து செண்பகாதேவி அருவின்னு சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஐயா வந்து அவங்க நண்பர்கள் ஒரு 5-6 பேர் கூட போறாங்க. போகும்போது ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து இந்த ஃபாரஸ்டர் வந்து அப்பதான் இவங்க வந்து செண்பகாதேவியை அருவியை பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. போனே அவர் என்ன பண்றாரு, இருக்கிறதுலயே மிக மிக ஒரு டஃப்பான ரூட்டை காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க கயிறுல தொங்கி மேலே ஏறணும், கடும் பாறைகளுக்கு நடுவில் ஏறணும், இப்படி எல்லாம் போய் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போய் அந்த செண்பகாதேவி அருவி நீர்வீழ்ச்சியை கிட்ட போய் அடைகிறாங்க. அடைஞ்சாட்டி அங்க பார்த்தாக்க அங்க வயசான 70 வயசு பாட்டிலாம் சாதாரணமா உட்காந்து துவைச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஒரே ஷாக்கிங், எப்படா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் இந்தாண்டு இவங்க சாதாரணமே வராங்க, எப்படி இவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்க 2-3 ரூட் இருக்குது, நீங்க வந்தது டஃப்பான ரூட்டு, இன்னொரு ரூட் வந்து சாதாரணமா சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் வரலாம் அந்த மாதிரி எளிமையான ரூட் இருக்குதுன்னு. ஐயா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறதுல ஒரு எளிமையான பாதை எல்லாத்துலயுமே இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் எல்லாருமே ஊட்டை துறந்து இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் எல்லாத்தையும் துறந்துட்டு போய் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுவும் சூனிய பிரவாகங்கிற புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா எழுதியிருப்பாரு. ஞானம் அடையிறதுக்கு என்ன, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நீங்கள் தளர்வாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் என்னன்னு உட்காந்து படிச்சிங்கன்னா போதும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஞானத்துக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, நண்பர்களே யாருமே சொன்னதில்லை. அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாரு, நாம பர்த்திலேயே இப்படி சிறப்பா வந்திருந்தா கூட ஒரு ஞானத்தை ஞானமாய ஞானம் அடைஞ்சே பிறந்திருந்தோம்னா அதுல எந்த விதமான ஒரு சிறப்பு அம்சமும் இல்லை,
வெறும் சாதாரண மனுஷனா பிறந்து எல்லா கஷ்டங்களையும் ஹேண்டில் பண்ணி எப்படின்னு பார்த்து வந்தாதான் இன்னொருத்தருக்கு இது வந்து நம்மளால சொல்லவே முடியும், அவங்களால லைஃப்ல வந்து அது எப்படின்னு புரிஞ்சிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மிக 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 சராசரியா குடும்பத்தோட இருந்து எல்லா வகையிலையும் தன்னுடைய லைஃப்ல நடந்த அத்தனை விஷயத்தையும் பொருத்தி பார்த்து ஒரு ஃபார்முலாவில்தான் ஞான விடுதலை கவலை தீர்வு இப்படி புஸ்தகங்களை ஐயா கொடுத்துருக்காங்க. இதை நாம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து ஆன்மீகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதுவரையிலும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீ இருக்கிறதுல இருந்து துறந்துட்டு போய் எதையோ பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் ஒண்ணுதான் உனக்கு வந்து மனசுல ரெண்டா பிரிச்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டார். ஒன்னு அகம், மற்றொன்று புறம். ஒன்னு ஒரு பகுதி உன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம தாமாக நடக்கிற பகுதி, இன்னொன்னு அறிவை பயன்படுத்தி நீயா செய்யற பகுதி. இந்த தாமாக நடக்கிற பகுதிங்கிறது இயற்கையான பகுதி, அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். நம்மளா செய்யற அறிவை பயன்படுத்தி நாமளா செய்யற வேலையை நாமளா செய்துக்க வேண்டியது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்ன ஒரே ஒருத்தர் நம்ம பகவத்யா தான். ஆன்மீகத்துல இதுவரையிலும் யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம். அதனால என்னன்னா இந்த விஷயம் வந்து மிக 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 எளிமைப்படுத்திருக்கிறது வந்து பகவத்யா தான் எளிமைப்படுத்த. இதுக்கு நாம வந்து விட்டுட்டு போய் எங்கேயும் எதையும் செய்ய தேவையில்லை. நம்ம மன உணர்வுகள் எண்ணங்கள்ல நம்ம பிடிச்சிட்டு நம்ம அறிவு பிடிச்சிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுபட்டா போதும். நாம எதையும் துறக்க தேவையில்லை. நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சியா சந்தோஷமா மனநிறைவோட எல்லா வாழ்க்கையும் நல்லபடியா வாழலாம். நாம விட வேண்டிய துறவு என்பது நம்முடைய அகத்தில் மனதுல பிடிச்சிட்டு இருக்கிற எண்ண உணர்வுங்கிற பந்த பிடியில பிடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிடிப்புல இருந்து விடுபடுவது தான் துறவு. நீங்க வெளியே பொருள் ரீதியா துறக்கிற துறவுங்கிறது துறவே அல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லா வெளி அது வந்து புற விஷயங்கள், அதை பத்தியே பிரச்சனையே கிடையாது. நம்மளை வந்து மிகவும் ஆட்டிப்படைக்கிற விஷயம் வந்து மனசுல பிடிச்சிருக்கிற மனோ ரீதியான பந்தம் தானோ தவிர புற பொருளோ புற செயலோ அல்ல அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை நமக்கு உள்ள கிடையாது, நமக்கு வெளியில தாங்க. இதான் சொல்லுவாங்க, நமக்குள்ள நம்ம என்னன்னு பாக்குறது அங்கம், நமக்கு வெளியில நம்ம என்ன செய்யறதுங்கிறது புறம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அகம், நமக்கு வெளியில நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து புறம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நமக்கு உள்ள இருக்கிறத பயன்படுத்தி வெளியில என்ன செயல் செய்யணுமோ நீங்க செய்யலாம், ஆனா உள்ள சரி பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நாம நிதர்சனமா நமக்குள்ள கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த புரிதல்ங்கிறது ரொம்ப ஒரு சின்ன மேட்ரு. இதுக்காக நம்ம வாழ்க்கையே தொலைச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போய் அலைய தேவையில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய விஷயம். ஆன்மீகத்துல இதுவரையும் இன்னைக்கு வரலும் கூட வேற எதுலையும் சொல்லாத ஒரு மிக 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 எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறது ஒரே ஒருத்தர் வந்து ஆன்மீகமே திரும்பி பார்க்கணும்னா அது பகவத்யாவா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உறவு அப்படிங்கிறது புறத்தில், துறவு என்பது மன உணர்வு எண்ணங்கள் பிடியிலிருந்து விடுபடுவதை தான் துறவு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து எல்லா அதாவது ஞானம்ங்கிறது ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா வெளியே நிறைவான வாழ்க்கையை வாழலாம. தவிர எல்லாருமே போய் ஒரு கஷ்டப்பட்டு திருவோடு தூக்கிட்டு அலைஞ்சி இப்படிதான் இருக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஏன்னா அன்னைக்கு வந்து சொல்லி தரல, சரியா தெரியல. நான் அவங்களெல்லாம் தப்பு சொல்லல, அவங்க எல்லாருமே எல்லாருமே கடுமையா தங்கள் வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வேலை செஞ்சதுதான். எப்படி வேலை செஞ்சாலும் ஒரு விஷயத்த நம்ம சரியா அணுகவில்லைன்னு வச்சுக்கணும், ரிசல்ட் கண்டிப்பா சரியா வரவே வராது. ஏன்னா தவறான அணுகுமுறையில எத்தனாயிரம் தடவை திருப்ப திருப்ப நீங்க அணுகுனீங்கனாலும் அது தப்பா தான் போகும். சரியான ஒரு ஃபார்முலா சரியான ஒரு அணுகுமுறை இல்லை அப்படின்னா அது அதான் சொல்லுவாங்களே ரெண்டு ரெண்டு நாலுங்கிறத ரெண்டு ரெண்டு நாலுன்னு கூட்டி தெரிஞ்சாதானே தவிர அதை விட்டுட்டு நீங்க வேற எது செஞ்சாலும் அது ரெண்டு ரெண்டு எத்தி நாலுன்னு வரவே வராது. அத மாதிரி இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சிக்கும் போது அகத்துல வந்து என்ன உணர்வுகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுபட்டு செய்யற செயல்ல ஒரு நேர்த்தியாக நிறைவா செய்யும் போது நான் எல்லாரையுமே ரொம்ப பிஸியா இருங்கன்னு சொல்றேன். மகிழ்ச்சியா நிறைவா உங்களுக்கு நிறைவா வாழ்றதுக்கு என்ன லெவலோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டாவே போதும்.
உங்களால சாத்தியமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத கையில் எடுத்து செஞ்சீங்கனாவே என்ன பெரிய உலகத்தில ஏகப்பட்ட மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சுக்கிட்டு நான் பார்த்த ஒரு ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பழனியும் திருப்பூரும் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க, ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்களா இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தாரு. அவர் கிட்டத்தட்டப்பட்ட இவ்வளவு பெரிய தாடி வளர்த்திட்டு ஒரு மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க. ஐயாவோட மீட்டிங் ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நாள் நாங்க வந்து சந்திக்கல. அப்புறம் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தேன். பார்த்தப்ப பாத்தீங்கன்னா தாடி இல்லை, நல்லா பக்காவா நீட்டா வந்து பார்த்து லீ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு ஒரு இதுல பார்த்தேன். இவரு தானா அவருன்னு என்னால வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரெண்டாவது ஒரு மேரேஜ் பண்ணிட்டாரு. ரொம்ப இப்ப அதையும் சொன்னாரு, ரொம்ப ரொம்ப நிறைவா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது ஒரு சம்பவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த வாழ்க்கையே துரத்துட்டு போய் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு 20-28 ஆண்டுகள் வந்து சன்னியாசியா என்னவோ எப்படி நடக்குதுன்னு சொல்லி லைஃப் போயிட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு தற்செயலாக வந்து அவருக்கு வந்து ஐயா திருவண்ணாமலையில் அப்போ வந்து ஒரு 2-3 வருஷம்லாம் இருந்தாங்க, 2 வருஷம் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஞான விடுதலை புக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து இதில் கிடைச்சிருக்கு. படிச்சுட்டு அவர் புரிஞ்சுட்டு என்னடா நாம் இதுக்கு தெரியாமல் நம்ம 20-30 வருஷத்தை வீணாகிட்டோமே, எங்கேயோ குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்ப புறப்பட்டு போய் குடும்பத்தோட ஜாயின் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்கு திரும்ப ஐயா வைக்க பார்க்க வந்திருந்தார். இந்த ரெண்டு சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த ரெண்டு சம்பவங்கள் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு புரட்டி போட்ட சம்பவங்கள்னு சொல்லலாம். அதாவது இருக்கிறத விட்டுட்டு போய் தான் நம்ம கேள்விப்படுறோம். விட்டுட்டு போனவங்க திரும்ப வந்து குடும்பத்தோட சேர்றதுங்கிறது சாத்தியம் யாருன்னா பகவத்தையாங்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய மகானால மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எங்கேயும் விட்டுட்டு போக தேவையில்லை, எல்லாத்தோடையும் நம்ம நிறைவா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஐயா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த புரிதல்ங்கிற மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ரொம்ப 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 எளிமை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைய வேற ஒரு புதிய பரிணாமத்துக்கு வந்துடும். இது வந்து நல்லா என்ன சொல்லணும்னா சிம்பிளா சொல்லலாம், புளியங்காய் புளியம் பழம். இப்ப நம்ம பகவத்தைய அண்டர்ஸ்டாண்டிங் முன்ன எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புளியங்காய் மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னங்க புளியங்காய்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புளியங்காயில பாத்தீங்கன்னா ஓடையும் அந்த பழத்தையும் பிரிக்க முடியாது, அப்படியே ஒட்டி போய் கிடக்கும், எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். புளியம் காயில தோல் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். ஆனா புளியம் பழம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அது தானா மரத்துல இருந்து உழுகும் போது பாத்தீங்கன்னா வெறும் அந்த நுனி காம்பு மட்டும்தான் ஒட்டியிருக்கும், மித்த பகுதி எதுவுமே வந்து அந்த ஓட்டோடைய ஒட்டியிருக்காது, தனிச்சு செப்பரேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அகத்துல துறவாகவும் வெளியில ஒரு இதுல மட்டும் ஒரு அட்டாச்மெண்டோட நம்ம வந்து புளியம் பழம் மாதிரி, இது வந்து புரிதலுக்கு பின் அப்படின்னு சொல்றேன். இந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப 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 மிக லேசாகவும் எல்லா விஷயத்தையும் நமக்கு நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் தீரத்தோட எதிர்கொண்டு நம்மளால வாழ்க்கைய வெற்றிகரமா நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் பகவத்தையாவோட அண்டர்ஸ்டாண்டிங். இதை இன்னைக்கு வந்து எத்தனையோ பேரு எத்தனையோ நலன்கள் பெற்று எத்தனையோ ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இவ்வளவு அவ்வளோன்னு சான்று இல்லை, அத்தனை இதுல வந்து பயணிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேருமே சான்று அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால என்ன சொல்லிக்கிறேன் அப்படி விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதல்ங்கிறது ஒரு மிக 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 உயர்ந்த விஷயம். இது மாதிரி ஆன்மீகத்துக்கே ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து பகவத்தையா இவ்வளோ நாள் இருந்த அணுகுமுறையிலிருந்து டோட்டலா நீ எதுவுமே பண்ண வேணாம், சிம்பிளான ஒரு புரிதலோட உன்னுடைய மொத்த ஆன்மீகத்தையும் நிறைவு செஞ்சு ஒரு நிறைவான லைஃபை நமக்கு வாழ சொல்லித்தராங்க. இதை கத்துக்கிட்டோம்னா இதுக்கு மேல நாம ஹையஸ்டா ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகம். அதனால என்ன சொல்றேன்னா, துறவு அப்படிங்கிறது மன உணர்வுகளின் பிடியிலிருந்து விடுபடுவது தான் துறவு. அதை துறக்கிறது தான் துறவை தவிர வேற இல்லை. வெளியில வந்து எல்லோரு கூடயும் ஒரு சுமூகமான உறவுல நல்லா இருக்கிறது தான் உறவு. அதனால அகத்தே துறவும் புறத்தே உறவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினா ஃபர்தரா கேள்விகள் கேளுங்க. இந்த அளவுல நான் வந்து இந்த டாக்க நிறைவு செய்யறேன். நீங்க இது சம்பந்தமா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ண விரும்பினா கேள்வி கேளுங்க, ஆன்சர் ரைஸ் பண்ணிட்டு. எளிமையாரு அதே சமயத்துல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் புற வாழ்க்கையில எப்படி இங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி தெரியுதா ஹார்ட் ஒர்க் மாதிரி பண்றீங்களா இல்ல ஹார்ட் ஒர்க் மாதிரி ஆகுமா அப்படின்னு கேக்குறேங்க. ஒரு விஷயம் அணுகும் போது அது ஸ்மார்ட் ஒர்க் பண்றது நல்லதா ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லதா எஸ்பெஷலி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் எப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேக்குறேன். இல்ல நீங்க ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிடும் சொல்றேன். உங்களுக்கு தொடர்ந்து பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு இன்னும் நுட்பமா பண்ணுவீங்கல்ல? ஆமாங்க. இல்ல ஈவன் தோ ஹார்ட் ஒர்க்கா இருந்தா கூட ஏன்னா நமக்கு தெரியாதனாலதான் நம்ம ஹார்ட் ஒர்க்கா இருக்குது. சரிங்க. அந்த வேலையை பத்தி முழுமையா தெரியாதனாலதான் அது ஹார்ட் ஒர்க்கா இருக்கு. ஆமாங்க. அந்த வேலையை நீங்க டெய்லி இப்ப வந்து என்ன அதுக்கு எப்படி சொல்லணும்னா நீங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷே எழுத வராதுன்னு வச்சுக்கீங்க. நீங்க வந்து முன்னால ஒரு ரெண்டு பேப்பர்ல ஒரு ரெண்டு பக்கம் எழுதுறீங்க. இது வந்து டெய்லி பயிற்சியா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசம் செய்யறீங்கன்னா முத நாள் ரெண்டு பக்கம் எழுதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க. ஒரு 30 நாள்ல எத்தனை எவ்வளவு நேரம் பிடிக்கும் அதுக்கு? ஆமாங்க, ரொம்ப சீக்கிரமா முடியும். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவீங்க. ஆமாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பழக பழக அது எப்படி பண்ணணும்னு சிம்பிளிஃபை, அதாவது வேகமும் வந்துடும், எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது இன்னும் ஈஸியா தெரிய ஆரம்பிச்சு. விடுதலையா இருக்கு. பட் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலா ஒரு வாழ்க்கையில எதிர்கொள்ளும் போது அப்பப்பதான் ஞாபகம் வருது. அதுவும் அந்த புரியுது, நம்ம ஞாபகம் வச்சுனுங்கிறதும் ஒரு ஒரு பிரவாகத்துல இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிலையை நம்ம புடிச்சா கூட தெரியுது. பட் நார்மல் லைஃப்ல அப்பப்பதான் ஞாபகம் வருதுங்க அந்த ஒரு விஷயம். சோ ஞாபகம் ஆமாங்கய்யா. இல்ல நமக்கு ஏதோ இப்ப நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கும் போது இது சூப்பரான ஒரு விஷயம், மத்தவங்க யாருமே தெரியாத ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல நல்ல ஒரு விடுதலைக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்ட்டு இருக்கு. பட் நார்மல் லைஃபுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கல, அதான் எதுவுமே நிலையானது இல்லைன்னு சொல்றீங்க. பட் அப்பப்பதான் ஒரு ஞாபகம் வருது, நம்ம மனதளவுல செய்யறதுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க. நீங்க இது நீங்க வந்து உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிற விஷயம் அந்த மாதிரி. உங்க என்ன உணர்வுகளும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதா நம்ம சொல்லி தருக்கிறோம். ஓகேங்க ஓகேங்க. இல்ல ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. புரியுதுங்க புரியுது. ஓகேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேலையே இல்ல. நீங்க உங்களுக்குள்ள பிடிச்சிட்டு இருக்கீங்களா, தெரிஞ்சா விடுபடுறீங்களா, இதுதான் மொத்த மேட்டர். அவ்வளவுதான். ஆ ஓகே. அத விட்டதுக்கு அப்புறம் தெரியுது இது மிகப்பெரிய ஒரு விஷயம். மத்தவங்க எல்லாம் போராடிட்டு இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சதுனால விட்டுடணும். பட் எப்பயாச்சும் தான் ஞாபகம் வருது, ரொம்ப இல்ல ஒரு அப்பப்போ தான் ஞாபகம் வருது. அதனுடைய பார அழுத்தம் கம்மியா இருக்கும், அதனால உங்களுக்கு பாதிக்கல. அழுத்தம் எப்ப கூடுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க, தேங்க் யூ. ஏ வேற யாராவது பதில் கேள்வி கேட்க வருமுன்னா ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. இது சம்பந்தமா எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்க ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க, நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கனாலும் சொல்லுங்க. லட்சுமண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இப்ப பேசிட்டு இருந்த போது சொன்னீங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பத்தி சொன்னீங்க, சூனிய பிரகாரத்தை பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டதுனால நான் அதை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு நேரத்துல வந்து ஆன்மீகத்துல அடிபட்டு இருந்தபொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தி கிட்ட போயிட்டு அப்படியே எல்லா ஆன்மீக புஸ்தகத்தையும் அவருடைய புத்தகங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். சுத்தமான ஒரு நாத்திகன் அளவுக்கு வந்துட்டேன்.
அவர் அவருடைய பேச்ச கேட்டு அவரை தேடிட்டு போய் கேட்டுட்டு இருந்தேன்னா ஒரு நேரத்துல என்ன அடிமட்டத்துல தள்ளி நான் அதுல இருந்து வந்தா போறேன்ட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு ஆன்மீகத்தையே தொடாம இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சூன்ய பிரவாகம் அந்த ஆனந்தகுமார் எழுதின சூன்ய பிரவாகத்தை பார்த்தேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். அப்ப வாங்கி வச்சேன். அப்ப படிச்ச போது எனக்கு புரியல. புரியல மீன்ஸ் அது வந்து என்னன்னா இந்த சூன்ய பிரவாகங்கிறது வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தது. அதனால அது வந்து எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டேன். அப்புறம் இப்ப வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் கடந்து போச்சு. இப்ப வந்து அந்த ஒரு அலமாரில இருந்து அந்த புக்கை எடுத்து சாதாரணமா ஒரு நாளைக்கு படிச்சு பாருங்க. அப்ப அதுலதான் எனக்கு ஐயாவே தெரிஞ்சது. அப்ப வந்து எனக்கு ஏற்பட்ட மாறுதல் இருக்குல்ல, அது இதுவரை ஏற்பட்ட மாறுதலை விட வித்தியாசமா இருந்துச்சு. உள்ள துறவுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையை உண்டாக்கிச்சு. அது உள்ளுக்குள்ள திறந்து போச்சுன்னு ஒண்ணும் இல்லை அங்க ஆக்சுவலா. அப்படி ஒரு நிலைமை அதுல படிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அந்த ஆனந்தகுமாரோடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட இது பண்ணதுக்கு அப்புறம் ஐயாவை பத்தி நம்பர் கொடுங்கன்னு கேட்டு அப்புறம் அந்த இதை நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன். ஆமா, அது சூப்பரா எழுதிருப்பாரு ஆனந்தகுமார். சூப்பரா, ஆமா, அருமையான வார்த்தைகள்லாம் என்னமான ஒரு இது. அதுல வேற அவர் சொல்லுவாரு, இப்படி நீங்க நினைக்கிற மாதிரியான தமிழ் எல்லாம் இது இருக்காது. நாங்க பேசினது ஐயா வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு இது. அவர் பேசுறது கலோக்கியல் இதுல இருக்கும். என்ன சாதாரண ஒரு நாட்டுப்புற ஆளுங்க எல்லாம் பேசிக்கிற மாதிரி தான் நாங்க எல்லாம் பேசிப்போம். ஆனா நான் உங்களுக்கு சுத்தமான தமிழ்ல தரேன், அது அத்தனையும் சத்தியம் ஆனாக்க அப்படின்னு எழுதியிருந்தாரு. அது அது வந்து எனக்கு அப்படியே உரைச்சு போச்சு. தேடிக்கிட்டு இருந்தேன் எத்தனை, ஐயா நீங்க சொல்ற மாதிரி படிக்கிற நாள்ல இருந்து 16 வயசுல இருந்து நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு இப்ப 70 வயசு ஆகுது. இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது மறுபடியும். அப்பதான் எனக்கு வந்து இத்தனை நாள் தேடிட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட். இப்ப கிடைச்சிருச்சா, கடைசியில நம்ம தேடிட்டு இருந்த வயிறு நம்ம வீட்டுக்கு போத்தொட்டியிலேயே இருக்குதுங்கிற மாதிரி அது நம்ம கிட்டே இருக்குது, நம்மளால கண்டுபிடிக்காம எடுத்திருக்கவன் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு. அது மீதி இருக்கிற சொச்ச வாழ்க்கையை நான் அதுல வச்சு கிடைச்சிருவேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பார்வையில இந்த நீங்க எத்தனையோ கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கிறீங்க, இதுல உங்களுக்கு இப்ப தெளிவா இவருடைய அணுகுமுறை எல்லாமே ரொம்ப பொருத்தமாவும் ரொம்ப எளிமையாவும் இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமா உண்மை. அதுல ஒண்ணு சந்தேகம், அதாவது நான் ரமணர்கிட்டயே கதின்னு கிடந்தேன், ரமணரே கதின்னு கிடந்தேன் ஒரு காலத்துல. அதுல வந்து அப்போ வந்து எனக்கு நிச்சயமா நான் அதுல வந்து பல சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன், பரவச நிலையை அனுபவிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா நான் நீங்க ஐயா சொல்ற மாதிரி அந்த பரவச நிலையிலேயே இருக்கணுங்கிற ஒரு ஏக்கமும் இருந்து அதை தொத்திக்கிட்டு இருந்து கடைசியில எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு. அந்த எண்ணங்களே இல்லாமே ரொம்ப வருஷம் இருந்தேன். அதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மறதி நோய் வந்துருச்சு எனக்கு. மறதி நோய் வந்து இப்ப கூட எனக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குது. இப்ப யாருடைய பேரையாவது சொல்லணும்னா மறந்து போயிடுது. எதிர்த்தாப்புல இருக்கிற பொருள் காட்டி அந்த பொருள் என்னன்னா என்னால டக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிலாம் ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா என்னட்டேருந்து எண்ணங்களை வரவழிக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டேன். ஒரு காலத்துல என்ன மறக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி எடுத்து அந்த எண்ணங்களை அழிக்கிறதுக்கு பாடுபட்டு அதனால எண்ணங்களே என்கிட்ட இருந்து வரத்துக்கே யோஜனை பண்ண அதை யோஜனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்கிட்ட இருந்து வரத்துக்கு. அப்படி ஒரு நிலைமையில நான் கஷ்டப்பட்டு கடைசியில மைண்டு இதுவாயிடுச்சு, எனக்கு டிசார்டர் ஆயிடுச்சு. டிசார்டர் நான் பைத்தியம் ஆகல, பட் மறதி வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஈஸியா, சீக்கிரம் மறதி வந்துருச்சு. அதனுடைய இது நான் தெரிஞ்சு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதனாலதான் அந்த பாதிப்பு எனக்கு வந்து யோஜனை பண்ற ஒரு இதுவே கிடையாது. யோஜனை பண்றதையே நான் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இருந்ததுனால அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கிற பொழுதுதான் வெளி உலகத்தை விட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற உண்மை எனக்கு முழுசா தெரிஞ்சிச்சு. இப்ப நான் முழுசா உள்ளேயும் வாழறேன், வெளியிலயும் வாழறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எடுத்து நல்லா சொல்ற உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நான் முடிச்சுக்கிறேன். முத்துமாரி அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஆ வணக்கம், சொல்லுங்க.
அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து உறவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு உறவு வந்துருச்சு கொடுக்க, அதனால முழுமையா பேச முடியும். அதாவது அந்த புரிதலுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ளார ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேராது உள்ள சுமந்துகிட்டே இருப்பேன் டெய்லி. ஒரு 7 பேர் குடும்ப உறுப்பினர்ல ஒரு 7-8 பேர் இருப்பாங்க, அவங்க எப்போதுமே என் கூட இருப்பாங்க, என் மண்டை ஃபுல்லாவே இருப்பாங்க. அப்ப ஐயாவோட புரிதல இருந்து ஒன்னொன்னா வெளியாகும் போதுதான் அந்த எதை உள்ள வச்சுக்கணும், எதை வெளியில வச்சுக்கணும், எப்படி உள்ளுக்குள்ள வந்து அந்த கற்பனைகள் எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கோல் படிக்கும்போது உங்களுடைய மீட்டிங்ல அட்டன் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, உள்ள வந்து எப்போது எம்டியா இருந்தாதான் வெளியில வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது. நம்ம இவ்வளவு சேர்த்து வச்சும் ஒன்னும் செய்யவே முடியாத, செய்ய முடியாத ஏன் வீணா சேர்த்து வச்சுக்கிட்டு கற்பனையா சும்மா ஆசையை மட்டும் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதை பூரா விட்டுட்டு வெளியில நமக்கு கிடைக்கிற எனர்ஜியை வச்சு அதெல்லாம் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கான காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு சக்தியான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் உறவு அப்படின்னு பார்க்கறதுல சொந்த பந்தம் மட்டும் இல்லை, எல்லாத்துலயுமே உறவு வைக்க வேண்டியதா இருக்கு. தொழிலாகட்டும் அது கூட ஒரு உறவு வச்சாதான் அந்த தொழிலையும் நல்லா செய்ய முடியுது. அகத்தை பொறுத்தளவுல வந்து அந்த உறவை வந்து துறவுங்கிறதும், புறத்தை பொறுத்தளவுல வந்து உறவு அப்படிங்கிறது வந்து சொந்த பந்தம்னு மட்டும் இல்லாம கூட இருக்கிற நண்பர்களாகட்டும் தொழிலாகட்டும் மற்ற எல்லா காரியங்களையும் வந்து உறவை ஏற்படுத்திக்கணும். அகத்துல மட்டும் உறவை வச்சுக்கணும், ஆனா அவரு லிமிட்டடா வச்சுக்கிட வேண்டிய அவசியமும் இருக்குது. அதோட கலந்து தொங்கிடக்கூடாது, அது போக்குள்ள போயிடும் கூடாது. இதுதாங்க என்னோட புரிதல். ரொம்ப நன்றிங்கய்யா, நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா, இல்ல உங்க கருத்து சொல்ல விரும்புறீங்களாலும் சொல்லலாம். மொத்தமா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத் ஐயாவோட ஆன்மீகத்திலேயே இவ்வளோ நாள் இல்லாத ஒரு மிகப்பெரிய இந்த புரிதலை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து புரிஞ்ச வாட்டி லைஃபே வந்து வேற ஒரு புதிய பரிணாமத்துக்கு மாறி இருந்தது. அதனால என்னன்னா, இது நாம மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் பகவத் மிஷனுடைய ஒரு முழு மூச்சா இருந்து செயல்பட்டு. அதனால என்ன உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேருக்கு இந்த தகவலை தயவு செய்து கொண்டு போய் சேர்த்துங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து எந்த வகையிலையுமே காசு பண்றது அல்ல, பணம் சம்பாதிப்பது அல்ல, அந்த நோக்கம் ஒரு துளி கூட கிடையாது. நீங்க நம்மளுடைய செயல்பாட்டுல எங்கிருந்து எடுத்து பாத்தீங்கன்னு தெரியும், எல்லா புக்கும் ஃப்ரீ டவுன்லோட் தான் கொடுத்துருக்கோம், எல்லா வீடியோவும் ஃப்ரீ, எல்லா பகவத் பாதை மாத இதழும் ஃப்ரீ. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்குமே வந்து எல்லா வீடியோ புக்கு ஆடியோ புக்கு எல்லாமே ஃப்ரீ. நீங்க இதுல போனீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ. நெட்ல எடுத்துக்கலாம், டெலகிராம்ல போனீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதனுடைய நோக்கம்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ காலமாக ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய கடினம், கோடிய லட்சத்தில் ஒருவர் பெறுவதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த சும்மா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தளர்வா உட்காந்து பாத்தீங்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தான், இன்டலெக்டை வெளியே பயன்படுத்து, அவ்வளவுதான் சிம்பிளா. அதை உள்ள போனா தகராறு இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு 12th படிக்கிற 10th படிக்கிற பையன் புரிஞ்சுக்கிற அளவுல ரொம்ப சிம்பிளிசிட்டி பண்ணி இத வந்து பாடத்திட்டத்துல கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அளவுக்கு நம்ம தீவிரமான ஒரு முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் ஒண்ணு கொண்டு போய் நம்ம வந்து பாடத்திட்டத்துல சேர்த்திட்டோம்னா, அடுத்து வர்ற நம்ம இளைய சமுதாயம் ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்த்திட்டோம்னா, நாம அவங்களுக்கு வந்து கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான சொத்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதே கொஞ்சம் ரொம்ப லேசா, நம்மள மாதிரி முட்டி மோதி கஷ்டப்படாம எளிமையா, அதே நேரத்தில் ரொம்ப நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அதுக்கு நம்ம எல்லாரும் வந்து இந்த புரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடணும். இந்த எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நோக்கம் இதை கொண்டு போய் சேர்த்துறது தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து பெருசா பணம் தேவையில்லாமல் ஒரு அடிப்படையா சிலது தேவைப்படுது. அதனால நான் என்ன சொல்றேன், வாய்ப்பு இருக்கிறவங்க, ஏன்னா நாமளும் வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இந்த மிஷன் இது சம்பந்தமான
அங்க ஆசிரமம் இருக்குது இல்லையா, அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஒரு மாசம் ஒண்ணுக்கு பகவத் பாதை அச்சிடுற காஸ்ட், நம்ம எங்கேயுமே பணம் பணத்தை முன்னிறுத்தவில்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால என்ன சொல்றோம்னா, எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அது இப்ப இந்த கொரோனா பீரியட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சிக்கலான சூழ்நிலையில எத்தனையோ நல்ல உள்ளவங்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் உதவியால தான் நாங்க வந்து இதை தாண்டி இன்னைக்கு வந்து இதுல ரன் பண்ணி நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கோம். அது எல்லாம் உங்களுடைய பேர் ஆதரவுனால அது நிச்சயமா நல்லபடியா இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையுங்கிறதுல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பீங்கிறது எனக்கு முழுமையா தெரியும். நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நாங்க வந்து இன்னைக்கு கூட ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம், ஒரு 2 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு 1000 கொடுங்க, என்னால முடியாதுங்கிறவங்க ஒரு 500 கொடுங்க. இந்த மாதிரி வந்து செய்யும்போது இந்த பண தேவைங்கிறத நமக்கு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா 2 முயற்சியில ஒரே ஒரு வேலை தான், கொண்டு போய் சேர்த்துற ஒரு வேலையா, அதுக்கு பணத்தை தொலை வர வேலையா. அப்படின்னா இந்த பணத்தை தொலைவுற வேலைங்கிறது வந்து நண்பர்களாகிய நாம் வந்து ஒரு எண்ணிக்கையில கூடி இதுக்கான இந்த கொண்டு போய் சேர்த்துற பணிக்கு அவங்கவுங்க ஒரு சப்போர்ட்டு ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும் போது நமக்கு வந்து ஒரு வேலை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். பணத்துக்காக நம்ம தொலைஞ்சோ ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஒன்லி கொண்டு போய் சேர்த்துற ஒரே ஒரு பணி மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளால என்னன்னாக்கா நம்மளுடைய சக்தி முழுவதையும் வந்து கொண்டு போய் சேர்த்துறங்கிற அந்த ஒரு முழு ஃபோக்கஸ் பாயிண்ட் வரும்போது நம்மளால வந்து இன்னும் நல்லபடியா இன்னும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தப்பறம் இன்னும் வேற என்னென்ன வழிமுறை இருக்குதோ, உங்களுக்கு தெரிஞ்ச வேற என்ன நல்ல ஐடியாக்கள் இருந்தா போல எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தலாங்கிற, ஏன்னா வெவ்வேறு ஒரு துறையில இருப்பீங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தா கூட சொன்னீங்கன்னா அதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கறதுதான் உங்களுடைய முயற்சி. அதனால நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு முயற்சி. அதனால எல்லாரும் முயற்சி பண்ணணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வேற யாராவது டைமும் ஆயிடுச்சு, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனா கேள்வி கேளுங்க, இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேள்விகள் எதுவும் வரல, அதனால நாம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் எது இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலை, அதனால நாம ஜெகதீஸ்வரர் ஒரு மாசமாங்க பகவத்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, திருச்செந்தூர்ல இருக்கிறாங்கன்னாங்க. நானு ஆக்சுவலா திருச்செந்தூருக்கு அடிக்கடி போவேன், தாத்தாதான் எங்க அக்கா வீடு இருக்கு, அங்க தங்குவோம். பட் ஆனா அந்த அக்கறையை எடுத்துக்கல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்களை விசாரிக்கப்பட்ட எல்லாம் தெரியும். பட் ஆனா இந்த கொரோனா பீரியட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பீரியட் மாதிரின்னு கூட சொல்லலாம். இந்த டைம்ல தான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி ஒண்ணுனா கேதர் பண்றதுக்கு வசதியா இருந்தது. பட் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாங்க கொஞ்சம் கிளியரா வரலையா சரியா வரலையா? இருங்க வரேன் கொஞ்சம் வெளியே வந்து சொல்லுங்க.
அதாங்க ஐயா, அது பாத்தீங்கன்னா என்ன இங்க வில்லேஜ் சிக்னல் இருக்காது, ரிமோட் வில்லேஜ் இது. இப்போ நான் இப்போ வந்து நான் ட்ரெயின் பண்றதே இல்லைங்கய்யா, கிட்டத்தட்ட நான் நாளில் இன்னைக்கு நான் வந்து நிதானமா டென்ஷன் ஆகாம நிறைய வேலையை முடிக்கிறேன் நான். நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். அனைவருக்கும் வணக்கம்.